இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், எல்லா காரியங்களும் பார்த்துட்டுன்னா மன சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறது சார். நான் ஆரம்பித்த பிரயாணம் வேற, இப்போ நடந்துட்டு இருக்கிறது வேற, இப்படி பல குழப்பங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இதிலிருந்து சில மாற்றம் தர்றதுக்குண்டான, நினைத்த காரியத்தை அடைச்சிக்குண்டான உங்களுடைய விஷயம் நீங்கள் பல பேர்த்துக்கு பார்த்துட்டு இருப்பேன். குழந்தைகளுக்காக அம்மா இருந்துருப்பா, அப்பா இருந்துட்டு இருப்பாங்க, ஆனால் தன்னுடைய காரியத்தை ஃபுல்லாக விட்டுடுவான். அந்த மாதிரி நான் மனசில் நினைச்சிட்டு இருக்கிற காரியம், எனக்குன்னு சுயமாக இருக்கிற காரியம் நான் வெற்றி பெறத்துக்கு, அந்த எண்ணத்தை வலுப்புறத்துக்கு சில ஆசைகள் இருக்க சார், அந்த ஆசைகள் நான் நிச்சயம் நிறைவேற, நியாயமான ஆசைகள் நிச்சயம் நிறைவேறதுக்கு நான் என்ன வேண்டணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம். நம்ம ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சில மந்திரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி, அதாவது திருப்பதி வெங்கடநாதர சுவாமியோடைய படத்தை வைத்து கொண்டு, அந்த சுவாமியினுடைய படத்துக்கு தீபம், அந்த தீபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும், லேசா மஞ்சள் ஆராத்தி கரைப்போம் இல்லையா, அந்த ஆராத்தி தட்டுல சுவாமிக்கு தீபத்தை வைத்து நம்ம வடக்கு நோக்கி அமர்ந்து, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சு கொள்றது ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது சின்முத்ரைங்கிற முத்திரையை வச்சுக்கலாம், அப்படின்னா யோக முத்ரைங்கிற முத்திரையை வச்சுக்கலாம், இல்லை நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமகங்கிற மந்திரத்தை ஆத்மார்த்தமா 108 முறை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை தொடுக்கும். இது அப்படியே தொடர்ந்து அந்த காரியம் நிறைவேற்ற வரைக்கும் டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது. அப்படி முடியாதவா பார்த்தீங்கன்னா எழுந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணும்போது பண்றது. அதே மாதிரியும் சில பேர் சாயந்தரம், நான் வேலையை விட்டு சாயந்தரம் தான் வருவேன், இந்த மாதிரி காலை முதல் ஷிஃப்டா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சவளுக்கு சாயந்தர நேரத்துல அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில மனசுல இருக்கக்கூடிய சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஆசைகள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும். வெற்றி தரக்கூடிய அற்புத மந்திரம் ஓம் அனந்தாய நமக. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வேண்டின் இருக்கிறவாளுக்கு, திருப்பதி பெருமாளை வேண்டி இருக்கிறவாளுக்கு நிச்சயம் திருப்பம் உண்டு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்ம திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகத்தால இந்த அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம்.